உத்தரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் 26வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்து மீன மண்டலத்தில் பரவி இருக்குது. இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் தான் அதிபதி. இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் வந்து ஒரு கட்டில் வடிவம் உடையது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். புருஷார்த்த நட்சத்திரம் அப்படின்றது இதுக்கு பேர். சிலர் 8 நட்சத்திரங்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து 2 நட்சத்திரங்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அதிதேவதை வந்து அகிர் புதன்யன். இது வந்து ஒரு ஆண்பால் நட்சத்திரம். ஆகாய தத்துவத்தை சார்ந்தது. வடக்கு திசையை குறிப்பது இது. உடலில் வந்து பாதத்துக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியை வந்து குறிக்கக்கூடியது. வேப்ப மரம் இதனோட விருட்சம். ஒரு சாரார் வந்து எலுமிச்சை மரம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தமிழ் பேர் வந்து உத்தரட்டாதி. வடமொழி பேர் வந்து உத்தரபத்ரபாதா. உத்தரபத்ரபாதா நல்ல பேச்சுத்திறன், புத்திசாலித்தனம் மற்றும் பொறுப்பான தன்மையை குறிக்கக்கூடியது இந்த நட்சத்திரம் உத்தரபாதா. உத்தரபத்ரபாதா அப்படின்றது என்னென்னா, பாதம்ன்றது வந்து இறைவனின் இடது காலை குறிக்கக்கூடியது. பத்திரம் அப்படின்றது வந்து இடது கால் அப்படின்றது. அப்போ இறைவனின் இடது காலில் வந்து யார் இருக்கான்னா அம்பிகை இருக்காப்புல. அந்த அம்பிகையை குறிப்பது அப்படின்றது இதோட வடமொழியோட அர்த்தம். இந்த நட்சத்திரம் வந்து ஒரு போராளி நட்சத்திரம். எழுத்தாற்றல் உண்டது. பூரட்டாதி நட்சத்திர குணங்களோட கம்பேரிசன் பண்ணால் அந்த தன்மை வந்து இவங்களுக்கும் கொஞ்சம் உண்டு. ஆனால் பூரட்டாதி வந்து கொஞ்சம் போர்க்குணம் கொண்டது. அதை விட இவங்க கொஞ்சம் மென்மத்தன்மை உடையவங்க. தங்களோட கோபத்தையும் வேகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவங்க இவங்க. ஆனால் பொதுவில் பார்த்தாச்சுன்னா உத்தரட்டாதி நட்சத்திரம் வந்து ஒரு சோம்பேறி நட்சத்திரம் அப்படின்னு தான் பேர். வாழ்க்கையோட பிற்பகுதியில் தான் இவங்களுக்கு செல்வமே சேரும். அதுவுமே அது வம்சாவளி வந்ததாக இருக்கலாம். இவங்களோட உற்சாகம் வந்து பெருந்தன்மை, தியாக உணர்வு கொண்டவங்க இவங்க. தங்களை நேசிப்பவரை காப்பாற்றுபவர்களும் இவர்கள் தான். பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துக்காரங்க வந்து தனிமை விரும்பிகள். இவங்களுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த உள்ளுணர்வு இருக்கும். இவங்களது ஆழ்ந்த தியானம், அறிவு இவங்களை வந்து மந்திர சக்தி உடையவர்களாக கூட மாற்றக்கூடியது. நல்ல குடும்ப வாழ்க்கை உண்டு, நல்ல குழந்தைகளும் உண்டு. இந்த நட்சத்திரத்தை வந்து அக்டோபர் மாதம் 12 மணிக்கு மேலே உச்சி வானில் காணலாம். இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் வந்து 340 டிகிரி, செவ்வாய் வந்து 336 டிகிரி, புதன் வந்து 335 டிகிரி, சனி வந்து 335 டிகிரி, ராகு வந்து 338 டிகிரி, கேது வந்து 344 டிகிரியில் நின்றிருந்தால் மிகுந்த தீய பலனை தருவார்கள். இந்த நட்சத்திரத்தோட 4 பாதங்களும் நல்ல பலனை தரக்கூடியது. இந்த நட்சத்திரத்தில் அனைத்து சுபகாரியங்களும் அழகாக செய்யலாம். இந்த நாளில் வந்து ஆட்டிறைச்சி தானம் பண்ணவங்க தேவதையை மகிழ்விக்கக்கூடியவங்களாக மாறுவாங்க அப்படின்றது நட்சத்திர யோகா சொல்லுது. உத்தரட்டாதி என்பது பிந்தைய மகிழ்ச்சியான பாதங்கள் என அழைக்கப்படுகிறது. இதோட அதிதேவதை அகிர்புதன்யா வந்து குண்டலினி ஆற்றல், மன ஆற்றலை குறிக்கக்கூடிய ஒரு தேவதையாக வர்றார். வாரியர் ஸ்டார் என அழைக்கப்படுவது இந்த நட்சத்திரம்தான். பூரட்டாதி உத்தரட்டாதி ரெண்டுமே இரட்டை நட்சத்திரங்கள் என அழைக்கப்படக்கூடியது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியானவங்க, தாராளமானவங்க, சுய தியாகம் செய்வாங்க, சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குவாங்க, அதனாலேயே தனிமை விரும்பிகளாக மாறுதாங்க. ஆழ்ந்த நுண்ணறிவு உண்டு. சில சமயங்களில் நம்ப முடியாத மனநிலையில் கூட இவங்களால் இருக்க முடியும். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வு உண்டு. நல்ல குழந்தைகளோடு வாழ்கிறாங்க.
இந்த நட்சத்திரம் வந்து மேல்நோக்கு பார்வை கொண்டது. பார்வை வந்து நல்ல சக்தி உண்டு. மனித உடலில் வந்து கணுக்கால், விலா, உள்ளங்கால்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. இந்த உத்திரட்டாதிக்கு நோய்கள் வந்து கால், குடலிறக்கம், சொட்டு மருந்து, வாயு வகைகள், அஜீர்ணம், மலச்சிக்கல், பாதத்தில் எலும்பு முறிவு, வாயு, குளிரடி, காச நோய் இவற்றை குறிக்கக்கூடியது உத்திரட்டாதி நட்சத்திரம். இதோட தொழில்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஆட்சியாளர்கள், தொண்டு நிறுவனம் நடத்துபவர்கள், மிகவும் செல்வந்தர்கள், பிராமணன், சந்நியாசி, மத வெறியர்கள், பயணிகள், தொந்தரவான நிலையை வெறுப்பவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள், சிறைச்சாலைகளை சொல்லும் புகலிடம், சுகாதார நிலையம், தனிமைப்படுத்தப்பட்ட மருத்துவமனைகள், உளவுத்துறை, உள்துறை, சுரங்கங்கள், அகழிகள், கால்வாய் கட்டுமானம், அகழ்வாராய்ச்சி, சட்டத்துறை, மீன்வளம், மதுபானம், பாரம்பரிய வணிகம், நீர்மூழ்கி கப்பல்கள், பவுண்ட்ரீஸ், சுற்றுலாத்தலங்கள், காப்பீடு தன்மை, பொறியாளர்கள், மலைக்கோட்டுகள், குடைகள், பட்டு தயாரித்தல், நடன கலைஞர்கள், சங்கங்கள், கிளப்புகள், கப்பல் போக்குவரத்து, எண்ணெய் மூலம் ஆதாயம், நிலப்போக்குவரத்து, பொது நியமனங்கள் இவையெல்லாம் இதுக்கு தொழிலாக அமையக்கூடியது. தாவரங்களில் வந்து எலுமிச்சை நிறைய தாவரமாக குறிக்கிறாங்க. பொருட்களில் வந்து இரும்பு, கல், பால் பொருட்களை குறிக்கக்கூடியது இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து பல்வலி, காய்ச்சல், வயிற்றுக்கோளாறு, வாத நோய்களில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்களுக்கு வந்து நீலக்கல் அணிவிறது வந்து அதிர்ஷ்டத்தை அளிக்கும். இதில் பிறந்தவங்க வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. யாரையும் எதையும் நம்ப வச்சிருவாங்க. சீரான நெறிமுறைகளை உடையவங்க. ஆன்மீக ஈடுபாடுன்றது கொஞ்சம் குறைஞ்ச அளவில் தான் இருக்கும். இந்த நட்சத்திரத்தோட உடல் அம்சங்கள் வந்து கவர்ச்சியான தோற்றம், அப்பாவி தோற்றம், வசியம் செய்யும் கண்கள், லேசான புன்னகையோடு ஒரு நபரை பார்த்தாச்சுன்னா போதும், அந்த நபர் வந்து இவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய லெவலுக்கு வந்துடுவாங்க. உயர்ந்த தாழ்ந்த மக்கள் அப்படின்றதெல்லாம் இவர்கிட்ட கிடையாது. எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு உறவு வச்சுருப்பாங்க. இவங்களை நேசித்தவங்களுக்கு எதையுமே செய்வாங்க. அந்த செய்யக்கூடிய மனநிலையில் இவங்க இருப்பாங்க. ஆனால் இவரை சீண்டியாச்சு அப்படின்னுச்சுன்னா சிங்கமாக மாறிடுவாங்க. ஞானம், அறிவு, ஆளுமைத்தன்மை உடையவங்க, எதிரிகளை வெல்லக்கூடியவங்க, அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையினால் உயர்ந்த பதவியிலையும் இருப்பாங்க. ஒரே நேரத்தில் பல பாடங்களில் தேர்ச்சி பெறதுக்கு இவங்களால் முடியும். கல்வி ரீதியாக சிலர் படிக்காட்டாலும் இவர்களோட அறிவுத்திறன் வந்து படித்தவர்களுக்கு சமமாக இருக்கும். நுண்கலைகளில் ஆர்வம் உண்டு. கட்டுரைகள், புத்தகங்களை எழுதக்கூடிய திறமை உண்டு. அதாவது அசாதாரணமான திறன் அப்படின்னு சொல்லலாம். வேலையை ஒப்புக்கொண்டால் வேலையை முடித்து தர்ற வரைக்கும் ஓயவே மாட்டாங்க. ஆரம்பத்தில் கீழ்மட்ட வேலைகளில் இருந்தாலும் பின்னால் நல்ல நிலையை அடைஞ்சு மற்றவர்களோட புகழையும் வெகுமதியையும் பெறக்கூடியவங்க இவங்க. வாழ்க்கையில் வந்து சிறத்தன்மை பெறுவது திருமணத்திற்கு பின் தான் தொடங்குகிறது. 18-19 வயசில் சம்பாதிக்க தொடங்கிறதாங்க. 18, 20, 28, 30, 35 மற்றும் 42 வயதில் தொழில் முறையில் வந்து ஒரு முக்கியமான மாற்றங்கள்லாம் இவங்க எதிர்கொள்ளக்கூடியவங்க. இவங்களை பொறுத்தளவில் தந்தையை சார்ந்து தான் குடும்ப வாழ்க்கை அமையுது. ஆனால் தாய் தான் அங்கே அதிகாரம் செலுத்துவாங்க.
தந்தையை புகழக்கூடியவங்களும் இவங்கள் தான். ஆனாலும் தாய் தந்தையை பிரிஞ்சு தான் கொஞ்சம் வாழ்கிறாங்க. இவங்களோட பூர்வீகம் வந்து நல்லா இருக்குது, இவங்க பூர்வீகத்திலே இருப்பாங்க. திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், பொருத்தமான மனைவியாக அமைஞ்சிருந்தாங்க. பிள்ளைகளும் இவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடியவங்க தான், பேர குழந்தை வரைக்கும் பார்த்து விடுவாங்க. இவங்க குடும்பத்தாரில் மதிக்கப்படுகிறார்கள். உடல்நலம் வந்து நல்லா இருக்குது, ஆனால் சொந்த உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் கவனக்குறைய இருக்கிறாங்க. தீவிரமான உடல்நலம் சரியில்லாத போது தான் மருத்துவரையே தேடக்கூடியவங்க இவங்க. தீவிரமான உடல்நிலை சரியில்லாத போது தான் மருத்துவரை தேடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பெண்களை பற்றி பார்ப்போம். பெண்களோட உடல் அம்சம் வந்து நடுத்தரமான உடல் கூடியவங்க, நல்ல உயரமாக இருப்பாங்க, பெரிய மற்றும் நீண்ட கால்கள் உண்டு, கண்கள் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும், கணுக்கள் வந்து லேசாக வளைஞ்ச மாதிரி இருக்கும். இவங்க நடக்கிறது வந்து ஒரு ஸ்டைலான நடையாக இருக்கும். உண்மையிலேயே ஒரு குடும்ப பெண்ணின் உருவகம் வந்து இந்த நட்சத்திரத்து பெண்கள் தான். நல்ல லட்சுமிகரமாக இருப்பாங்க, நடத்த வந்து மரியாதைக்குரியது, பாராட்டத்தக்கது, சூழ்நிலை சந்தர்ப்பம் இதற்கு ஏற்ற மாதிரி நடத்தக்கூடக்கூடியல இவங்க வல்லவங்க. வேலை செய்யக்கூடிய பெண்கள் வந்து தங்களோட சொந்த முயற்சியில் தான் நல்ல பதவிகளையே அடைய முடியுது. வழக்கறிஞர், நடுவர், செவிலியர், மருத்துவர், இந்த தொழிலுக்கு வந்து இவங்க தான் பொருத்தமான ஆட்கள். இந்த பெண்கள் பிறந்த வீடு புகுந்த வீடு, நல்ல பெயர் எடுத்திருப்பாங்க இவங்க. இவங்களுக்கு வந்து புனர்பூச ஆண்களை வந்து பொருத்தவே கூடாது. புனர்பூச ஆண்களை பொருத்தியாச்சுன்னா விதவையாக மாறுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அதனால் புனர்பூச நட்சத்திரத்தை விட்டுருங்க. இவங்களுக்கு வந்து வாத நோய், அஜீர்ணம், மலச்சிக்கல், குடலிறக்கம், சில சந்தர்ப்பங்களில் வந்து காது நோய்க்கு கூட ஆளாகிறாங்க. இதோட இந்த நட்சத்திரத்தோட அதிதேவதை வந்து அகிர் புதன்யன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கேன். ஒரு சிலர் வந்து காமதேனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, காமதேனு வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இதோட தெய்மம் வந்து சிவபெருமான், அதாவது வழிபடக்கூடிய தெய்வம் வந்து சிவபெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபடலாம். இவங்களுக்கு ரத்னம் வந்து நீலக்கல் ரத்னம் உபயோகிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க வழிபடக்கூடிய தலம், அதாவது போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சோழிங்கருக்கும் திருநள்ளாருக்கும் போயிட்டு வரலாம். இந்த நட்சத்திரத்துக்கு விருட்சம் வந்து வேம்புன்னு சொல்லியிருக்கும், இல்லைன்னா எலுமிச்சை மரம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். இது தோஷம் உள்ள கிரகம் வந்து சந்திரன் தான். இதுக்கு தோஷம் உள்ள கிரகம், இந்த நட்சத்திரத்து ஆண்கள் வந்து காலை கொஞ்சம் வளைச்சி நடப்பாங்க. செருப்பு வந்து ஒழுங்கற்ற முறையில் தேயக்கூடியது. குடும்பத்தின் மேல பாசம் உண்டு. சொந்த தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க அசைவ உணவை தவிர்த்தாங்கன்னா ரொம்ப நல்லது. இவங்களுக்கு வந்து ஆரம்ப கல்வி வந்து கொஞ்சம் தடையாக இருக்கும், போக போக நல்ல கல்வி உண்டு. நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் இவங்க பேசக்கூடியவங்க, அதுவும் இவங்க வச்சிருப்பாங்க. நல்ல உழைச்சி படிப்படியான ஒரு உயர்வு தான் இவங்களுக்கு. பேச்சில் வந்து வேகமாக பேசுவாங்க, துணிஞ்சு நிற்கக்கூடியவங்க, பயம்ன்றது இவங்களுக்கு இருக்காது. கோபம் வந்துச்சுன்னா முரடராகவே மாறிடுவாங்க. அடுத்தவருக்கு உழைப்பதில் இவங்களுக்கு அலாதி பிரியம் உண்டு. தாய் தந்தை மேலே குடும்பத்தில் கொஞ்சம் பற்றுதல் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் குறைவு தான். ஆனால் நல்ல உணவு பெரியவர்கள், நல்ல சமைக்கவும் செய்வாங்க. இவங்க வந்து மானேரமாக இருப்பாங்க. நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு உண்டு. கவர்மெண்ட்ஸ் எதுவும் ரூல்ஸ் போட்டாங்கன்னா அதை ரொம்பலாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கையில் காசு இருந்ததுன்னா செலவு ஸ்வதூள் பறக்கும். நியாயமான கோபம் உண்டு. மற்றவங்களுக்கு எப்படி நேரம் நல்லது செஞ்சாலும் அந்த நல்லது வேங்கினவங்க வந்து இவங்களை யாருமே கண்டுகொள்றதே கிடையாது. எவ்வளவு வசதி இருந்தாலும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழக்கூடிய ஆட்கள் தான் இவங்க. கொஞ்சம் சாதுவான குணம், எதுலேயுமே நடுநிலைமையோடு இருக்கக்கூடியவங்க, கடுமையான உழைப்பாளி, வெளியூர்களுக்கு பிரயாணம்னா ரொம்ப விரும்பக்கூடியவங்க தான். உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் வக்கீல் குமாஸ்தாவாக இருக்கிறாங்க.
இயற்கையான சூழலில் வாழக்கூடிய விரும்பக்கூடியவங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்க தான் செய்து. கதை கவிதை எழுதுதல், பத்திரிகை ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், மருத்துவமனையில் பணி செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து வங்கிகள்லேயும் வேலை பார்க்காங்க. இரவு வேலையில் வேலை செய்கிறது ரொம்ப பெரிய உண்டு. அதான் நைட் ஒர்க் பார்க்கணும்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா அடுத்தவங்கள ஒரு கை பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. எதுலேயுமே ஒரு தேடல் உண்டு, நல்ல திறமசாலி. ஆனால் இவங்க வந்து எல்லாரையும் சரிசமமாக பார்க்கறதுனால இவங்களுக்கு ஒரு இழிவான நட்பும் உண்டு. இவங்க வீட்டில் வந்து வேப்ப மரம் வளர்த்தாங்கன்னா ரொம்ப நன்மையான ஒரு பலனை தரக்கூடியது. இவங்களுக்கு வந்து நிலையான புத்தி அப்படின்றது இருக்காது. அதாவது கடைசி வரைக்கும் முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்கிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க உடம்பில் வந்து அதிகமான ரோமம் இருக்கலாம். சீரான பொருளாதாரம் வந்து இருக்கவே இருக்காது. அதாவது ஏற்றத்தாழ்வுகள் தான் இவங்களுக்கு நிறைய இருக்கும். யாராவது மேலதிகாரி வந்துச்சுன்னா அவங்களுக்கு சால்ரா போடக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போனோன்னா பாத யாத்திரை போயிட்டு வந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது எல்லா மங்களங்களையும் அதாவது பெறக்கூடியவங்க இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது இதோட அதிதேவதை வந்து அகிர் புதன்யன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். அந்த அகிர் புதன்யனுக்கு அர்த்தம் என்னன்னா பாம்பை அடக்கி உண்ணக்கூடிய கருடன் என பெயரம். இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தெய்வம் வந்து பிரம்மா, பூதம் வந்து அதாவது பஞ்சபூதத்தில் வந்து பிருத்திவிதி, சாதி வந்து சத்ரிய ஜாதி, யோனி வந்து பசு, பட்சியில் வந்து கோட்டான், கணம் வந்து மானுட கணம். சிலர் பட்சியில் வந்து சக்கரவாக பறவைன்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து திருதி திதி இந்த உத்திரட்டாதி சேர்ந்த மாதிரி வந்துச்சுன்னா அது மரண யோகத்தை தரக்கூடியது. ஆவணி மாதமும் மார்கழி மாதமும் சூன்ய மாதங்களாக மாறுது. செவ்வாய்க்கிழமையும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் வந்ததுன்னா அது மிருத்தி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஞாயிற்றுக்கிழமையும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்ததுன்னா அது சித்த யோகத்தை குறிக்கக்கூடியது. ஒரு சாரார் வந்து ரெண்டு நட்சத்திரங்கள் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு நீண்ட தடி போன்ற உருவம் அப்படின்றதையும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதாவது திண்டாக்குறி அப்படின்ற மாதிரி ஒரு உருவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இந்த நட்சத்திரம் வந்து உறுதி குலையாத நட்சத்திரம் அப்படின்றதுனால துருவதாரா எனவும் கூறப்படுகிறது. இவங்களுக்கு வந்து பால் இனிப்பு சாப்பிட்டு வடக்கு கிழக்கு திசைகளில் பிரயாணம் பண்ணலாம், சிறப்பாக இருக்கும். இந்த நட்சத்திர நாளில் வந்து ரூதமாகக்கூடிய பெண்கள் நல்ல குடும்ப வாழ்க்கை, மக்கள் செல்வம் இவற்றோடு வாழ்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஒரு சிலர் வந்து இதில் நட்சத்திரத்தில் பிறக்கலாம், ருதுவாகக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இது எது உண்மை அப்படின்றது மக்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். இந்த இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 18வது வயசு வரைக்கும் கொஞ்சம் நோயும் நஷ்டமும் உண்டு. அதை தாண்டினா தான் இவங்க வசதியாகவும் தீர்க்க ஆயுளோடையும் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து தாமத திருமணம் ரொம்ப பெஸ்ட்டு. வசதியான இடத்துல இருந்து தான் மனைவி இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்து பெண்கள் வந்து தெய்வ தத்துவத்தை சார்ந்தவங்க. இந்த தெய்வ தத்துவம் அப்படின்றது என்னென்னா ஒரு கொஞ்சம் கூடிய மலலைப்பேச்சு உண்டு, மெல்லிய கணக்கால் இருக்கும். தாய் இடத்துல வந்து அன்பும் ஆவலும் உள்ளவங்க இவங்க. ஆனால் இந்த நட்சத்திரத்து பெண்கள் வந்து கள்ளங்கபடம் இல்லாதவங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெகுளியான பெண்கள் இவங்க. இவங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஐப்பசி மாதம் பூர்வபட்சத்து பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை இந்த நாள் வந்து ஆகாத நாள். இவங்க வந்து இந்த நட்சத்திரத்துக்காரங்க கட்டில், கோட்டான், கைலாய மலையில் காட்சி தரக்கூடிய சிவன், நந்தியவட்ட பூவு, கவுவாரி, அன்னாச்சி பழம் இதெல்லாம் பொருளாகவோ சின்னமாகவோ உபயோகிச்சுட்டு வந்தாங்கன்னா
ரொம்ப அதிர்ஷ்ட பலனை தரக்கூடியது. இதோட அதிதேவதை வந்து காமதேனு அப்படின்னு ஒரு சாரார் சொல்லியிருக்காங்க, இன்னொரு சாரார் வந்து அக்னி புத்திரன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. பூர்வீகத்தில் வந்து பசுவதை செஞ்சிருந்தால் தான் இந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லுது. இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து மச்சம் அதிகம் உண்டு. இவங்க இந்த நட்சத்திரத்துக்காரங்க வீட்டில் வந்து எப்படியாவது ஒரு சொத்து தகராறு குடும்பத்தில் இருக்கும். இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம்னா ஊர்கோடியில் காணி நிலம் அப்படின்ற மாதிரி பழமொழியும் உண்டு. இந்த நட்சத்திரத்துக்காரங்க யாரையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் பாராட்டவே மாட்டாங்க, ஆனால் எழுதில் வந்து ஃப்ரெண்டை பிடிச்சிருவாங்க. இந்த நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்தளவில் பொதுவாக கண்ணாலேயே பேசக்கூடியவங்க, எதை சைகை செய்யணும் அப்படின்னுச்சுன்னா கண்ணாலேயே சிக்னல் கொடுப்பாங்க, ஏமாற்றிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏமாந்து போய் தான் இவங்க கல்யாணமே செய்வாங்க. வேப்ப மரம் வளர்ந்தால் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். இந்த உத்தரட்டாதியோட ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா நல்ல சமைக்கக்கூடியவங்க. இவன் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்து குடும்பத்தில் வந்து வீசிங் ப்ராப்ளம் யாருக்காவது இருக்கலாம், இல்லைன்னா தலைவலி அடிக்கடி வரும், சளி தொந்தரவுகள் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த நட்சத்திரம் வந்து மோட்சத்தை நோக்கி செல்லக்கூடிய நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா தூங்குனாங்கன்னா ஆழ்ந்து தூங்குவாங்க. இவங்க எதை செஞ்சாலும் அதில் ஒரு லாப நோக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் செய்வாங்க. இவங்களோட கடைசி காலம் வந்து குழந்தைகளை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இவங்களுக்கு இருக்குது. இவங்க குளித்தாங்கன்னா அதிக நீர் பயன்படுத்தக்கூடியவங்க. இந்த நட்சத்திரத்துக்காரங்க வந்து நீச்சல் பழகினாங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த நட்சத்திரத்துக்காரங்க வந்து சந்திரன் சாம்பம் வேங்கினது அப்படின்றதுனால தாயின் வயது கூடிய நண்பு பெண்களுக்கு இவங்க உதவினாங்கன்னா ரொம்ப நல்லது. இதை மாதிரி பசுமாட்டுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு தீவனம் கொடுத்தாங்கன்னாலும் அதுவும் சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியது. இவங்க வந்து வயதானவங்களை கேலியே செய்யக்கூடாது. இவங்க வந்து சிவபெருமானையும் துர்க்கை வழிபாடும் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனியோட நட்சத்திரம் அப்படின்றதுனால அழுக்கு இல்லாத ஆடை அணிஞ்சாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் இவங்களோட பேர் வந்து தலைமுறைக்கும் சொல்லும் அளவுக்கு தான் இருக்கும். இந்த நட்சத்திரத்துக்காரங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வேதனையும் சோதனையும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ஆட்கள்லேருந்து யாருக்குமே தலைவனாங்க மாட்டாங்க. நல்ல வைராக்கியம் கொண்டவங்க, நிறைய ஆட்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய திறன் வந்து இவங்களுக்கு உண்டு. இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து எட்டாம் எண் வந்து கிடச்சதுன்னா, அதாவது தற்செயலாக கிடச்சதுன்னா நன்மை. கேட்டு வாங்கக்கூடாது, அது வந்து கேட்டு வாங்கினாங்கன்னா அது பாதகமான பலனை தரக்கூடியது. சயனகோல பெருமாள் வழிபாடு வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உணவு சார்ந்த தொழில் செஞ்சாங்கன்னாலும் நல்ல லாபம் உண்டு. இவங்க எளிமையாக வாழக்கூடிய வாழணும் அப்படின்றதுக்காக சுகபோகங்களை வந்து இவங்க தவிர்த்தால் நல்லது. வீட்டில் செய்யக்கூடிய உணவு வந்து இவங்க சாப்பிட்டாங்கன்னா சிறப்பு, ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்க அப்படின்னுச்சுன்னா அது செரிமான கோளாறை உண்டாக்கிரும். இவங்க தொழிலுக்கு போனாங்க அப்படின்னுச்சுன்னா டைம் வந்து ரொம்ப கீப்பப் பண்ணணும். தொழிலுக்கு வந்து நேரம் தவறாமல் செய்ய போனாங்கன்னா அது ஒரு நல்ல பலனை தரக்கூடியது. இவங்களுக்கு வந்து கண் சம்பந்தப்பட்ட நோய் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. இவங்க உணவு தானம் பண்ணலாம், அதாவது அன்னதானம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னுச்சுன்னா யாருக்கா கண்ணாடி தானம் பண்ணால் அது ரொம்ப சிறப்பு தரும். முக்கியமாக இவங்க மதியவர்களுக்கு வந்து நல்ல மதிப்பு மரியாதையை தரணும். இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ஆகவே ஆகாது. இந்த பார்ட்னர்ஷிப் வந்துருச்சு அப்படின்னுச்சுனாலே அங்கே பிரச்சனை வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஆயில் அதிகம், ஆனால் நோய் வாயு வந்து கூடயே வரும். இவங்க உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியது. இவங்களுக்கு வந்து மாமியார் ஆதரவு அப்படின்றது கிடையாது. வெந்நீரில் குளிக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. வேதையான நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் வந்து சடாயு, காமதேனு, அடுத்தல அமிர்தானந்த மகி இவங்கெல்லாம் பிறந்திருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்தோட வசிப்பிடம் வந்து வீடு தான்.
இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து வெத்தலை பாக்கு போடுறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஆண் வாரிசு கட்டாயம் உண்டு. இவங்களுக்கு வந்து பெண்ணிற்பு தான் அதிகமாக இருக்கும். காதல் உண்டு. அந்த மாதிரி காதல் பயப்பட்டாங்கன்னா குடும்ப நிலையை எண்ணி கைவிடக்கூடிய ஆட்களில் இவங்க தான் முதல்ல இருப்பாங்க. இவங்க முதல் தொழிலை விட்டுட்டு ரெண்டாம் தொழிலில் வந்து எடுத்தாங்கன்னா அந்த ரெண்டாவது தொழில் வந்து இவங்களை கை தூக்கி விட்டுரும். கல்வி சம்பந்தமான எந்த முயற்சிக்கும் இந்த நட்சத்திரம் ஆவே ஆகாது. பெண்களை வசியம் செய்யணும்னா இந்த நட்சத்திரம் நல்ல ஏற்றது. வாய் பேச முடியாதவருக்கு உணவு இல்லைன்னா தின்பண்டம் வாங்கி தர்றது ஒரு நல்ல பலனை தரக்கூடியது. ஆங்கிரச மகரிஷி, அருணகிரிநாதர், அக்னி புரந்தர மகரிஷி இவங்க பிறந்த நட்சத்திரம் இது. டமக்கரக சித்தர் பிறந்தது இந்த நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னே எனக்கு தெரியல டமாகர சித்தர்னா. வெண்மை நிறம் கொண்டது இந்த நட்சத்திரம். பிருகு மகரிஷியோட கூத்திரம். எள்ளெண்ணெய் தயாரித்த உணவுகள் வந்து கீரையும் ஒரு நல்ல பலனை தரக்கூடியது. இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து கசப்பு சுவை ரொம்ப பிடிக்கும். இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட திசையானது தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து பாக்கு நிறம் இல்லைன்னா சிவப்பு கருப்பு. இவங்க வந்து யானை, காகம், குயில் இதை பார்த்தாங்கன்னா அன்னைக்கு நல்ல ஒரு நல்ல பலனை தந்திருக்கும். தியாகராஜ பெருமாள் வழிபாடு வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க தானம் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து உளுந்துனால என்னென்ன பொருள் உண்டோ அதெல்லாம் இவங்க தானம் பண்ணலாம். அபிஷேகத்துக்கு வந்து வெள்ளி பாத்திரத்தில் வந்து நீரை கொடுத்தாங்கன்னா அது அபிஷேகத்துக்கு நல்லது. ரஜ்ஜு வந்து தொடர் ரஜ்ஜி, நாடி வந்து மத்தியம நாடி, பட்சியில் வந்து மயில், யோகத்தில் வந்து ஐந்தரம் யோகம், குணத்தில் வந்து தாமச குணம், முரசு, வேந்தன், அறிவன், காமதேனு இதெல்லாம் இந்த நட்சத்திரத்தோட 100 பெயர். அதிர்ஷ்டமான மலர் வந்து கருங்குவளை மலர். அதிர்ஷ்ட எண் வந்து 2 6 8.